பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, என்னை திரும்ப விட மாட்டேங்கிறீங்க. நான் காதுக்குள்ள எல்லாம் கத்திரிக்காய் போகுது, பயமா இருக்கா? போகுது, நான் அடுப்புக்கே பிடிக்கல, ப்ளீஸ் விட்டுருங்க. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சாய் பெட் கிளினிக் விருதுநகர் விசிட்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அழகான பொமரேரியன், அதாவது இந்தியன் ஸ்பிட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பொமரேரியன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து இந்த இந்தியன் ஸ்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பொமரேரியனே வச்சுக்குவோம் காமனாக. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக வந்து ஃபர் வந்து ரொம்ப டென்ஸ் ஆகி ஒரு மாதிரி, அந்த இடமே வந்து ஒரு கட்டி சேரலை, பட் அதுக்கான ஈக்குவலான ஒரு போர்ஷனில் வந்துருச்சு. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து இந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ஜீரோ கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற போர்ஷன்ஸ், அதாவது பாடி, கழுத்து, இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ரை லைட்டாக குறைச்சி விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரியே ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், உடம்பு ஃபுல்லாக வந்து ஃபர்ரை லைட்டாக குறைச்சிட்டு பேக் போர்ஷனில் இருக்கிற அந்த ஹெவி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து, ஏன்னா அவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வயசானவங்கிறதெல்லாம் அவங்களால பின்னாடிலாம் தேய்ச்சி விட முடியல, அதனால அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடம் ஹேர் வந்து. ஸோ அதனால் வந்து பின்னாடி வந்து நம்ம ஜீரோ கட் பண்ணுறோம், முன்னாடி எல்லாம் வந்து நீட்டாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காதில் இருக்கிற முடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இந்த பொமரேரியனுக்கு பார்த்தீங்கன்னா காதை சுற்றி மட்டும் நிறைய முடி அப்படியே புசு புசு நீட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் நீட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளும் அதை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் தலையில் இருக்கிற அந்த எட்ஜு ஜாயினிங் இருக்குதுங்களா, நெக் ஜாயின், அந்த இடத்த வந்து நீட்டாக சிசரிங் பண்ணி தான் குறைக்கிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும் அவங்க வந்து ரொம்ப பொறுமைசாலிங்க. இது வந்து கேர்ள் தான், ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் வந்த மாதிரியே இல்லை, ஏன்னா நிறைய பொமரேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பயப்படுவாங்க, ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டாக சாந்தமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. குளிக்கும்போது தான், அதுவும் கொஞ்ச நேரம் அந்த தண்ணி பட்ட கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் பதறினாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆகிட்டாங்க. அந்த அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா ஷாம்பு போட்டுட்டு, இவங்களுக்காகவே நல்ல கண்டிஷனர் ஷாம்பு தான் போட்டது, போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவ்வளோ குட்வெல்லாக பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர் வந்து நீட்டாக இருந்தது அவங்களுக்கு வந்து, ஏன்னா சில பொம்பரையர் என்ன பார்த்தீங்கன்னா சீவலை அப்படின்னா கட்டி சேரும், பட் இவங்களுக்கு அந்த அளவுக்கு வரல, ஆனால் பின்னாடி வந்து கொஞ்சம் டென்ஸ் ஃபர் இருந்தது, அதை தான் நம்ம குறைச்சிருக்கோம். டெய்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியும், டெய்லையும் நீட்டாக வந்து குறைச்சாச்சு, ஒரு லிமிட்டோட வச்சு. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பி, நல்லா தொவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போடும்போதும் பாடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் ஃபேஸுக்கிட்ட கொண்டு போகும்போது ரொம்ப பயந்தாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஈரத்தொடைய விட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் பயந்துருவாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும் ரொம்ப நடுக்கிறாங்க பாருங்க. ஸோ அவங்க அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை பாய்ஸ் பாய்.